மரத்தடிகள் தங்களை செதுக்கவும் துண்டிக்கவும் இடம் கொடுக்கும் போது அது வீணாகி விடுவதில்லை. மாறாக அந்த மரத்துண்டுகள் வேறு ஒரு வடிவத்துக்கு மாறுகின்றன. கடலூரில் அந்த மரத்தடிகள் பெரிய பெரிய படகுகளாக மாறுகின்றன. கடலூர் துறைமுகமும் படகு செய்முறையும் வரலாற்று சிறப்பு மிக்கது. 1746 பிரிட்டிஷாருக்கு தென்னிந்தியாவின் தலைமை துறைமுகமாக இருந்தது கடலூர்தான். இங்கிருந்துதான் சேலத்தில் வெட்டி எடுக்கப்பட்ட கச்சா இரும்பு இங்கிலாந்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. நெல்லிக்குப்பத்தில் தொடங்கப்பட்ட சர்க்கரை ஆலை சரக்குகள் கடலூர் துறைமுகம் வழியாகவே கையாளப்பட்டது. இதைத் தொடர்ந்து இங்கு சரக்கு மற்றும் மீன்பிடி படகுகள் செய்யும் தொழில் தானாகவே வளரத் தொடங்கியது. இது மலேசியாவிலிருந்து வர்றது இந்த உடன் வந்து கோங்கு அதுக்கு பேர். ரெண்டாவது இங்கே தமிழ்நாட்டில் கிடைக்கிற மரம் இழுப்புன்ற மரம், அடுத்தது வாக மரம். இது வந்து அது ஆஸ் கட்டுறதுக்கு உதவும். பலகை மலேசியா தடி தான் எடுத்து அறுத்து செய்வோம். கிட்டத்தட்ட செய்ய ஒரு 1.5 வருஷம் ஆகிடும். ரெண்டாவது இது எங்கே போவோம்னா சிலோனுக்கு போவோம், அந்தமான் போவோம், மால்தீவுக்கு போவோம். அடுத்ததாக நம்ம ஐலாண்டு இருக்கு பாரு, மினிக்கோ, அந்திரவத்து, கவரத்தி, ஆக்கத்தி போவோம். பாம்பே, வேராவல், போர்பந்தர், ஓக்கா இந்த ஊரெலாம் போயிட்டு சரக்கு ஏற்றிட்டு வரும், சரக்கு ஏற்றிட்டு போவோம். கோட்டையா வந்து டன்னேஜ் மேலே பைசா கிடைக்கும். கடந்த காலங்களில் வெறும் மரங்களை மட்டுமே பயன்படுத்தி பெரிய படகுகளை செய்து வந்தனர். காலத்துக்கு ஏற்றவாறு நவீன படகுகள் தற்போது தயாராகின்றன. இந்த படகுகளை கோட்டிய வகை படகுகள் என்று அழைக்கின்றனர். அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்து இதில் வலை போடலாம், அப்புறம் வந்து இந்த தூண்டி வலை அது போடலாம். அப்புறம் லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்து டபுள் சென்சர் வச்சிருக்கு. ஒரு படகை செய்வதற்கு 1 ஆண்டு முதல் 2 ஆண்டுகள் வரை பிடிக்கிறது. ஒரு படகின் விலை 1 கோடியில் ஆரம்பிக்கிறது. இந்த படகுகளை தயாரிக்க தகுதியான ஆட்கள் இங்கே கிடைப்பதால் வெளிநாடுகளுக்கும் படகுகள் ஏற்றுமதியாகின்றன. டச்சுக்காரர்கள் காலத்திலிருந்து பெரிய வகை படகுகள் கட்டும் பணி நடைபெறுகிறது. மேலும் ஃபைபர் படகுகளும் விசைப்படகுகளும் இங்கு தயாராகின்றன.